கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்றடுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகளை உருவாக்கி வங்கிகளில் அடகு வைத்து 8 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த கும்பலின் தலைவன் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். காப்பர் ஜிங்க் சல்பேட் பயன்படுத்தி போலி நகை மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரத்தில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்று உள்ளது. இங்கு போலியாக தங்க நகைகள் வைத்து மோசடி நடந்தது தொடர்பாக அந்த நிதி நிறுவனம் சார்பில் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்த எஸ்பி சுந்தரவதனம் உத்தரவிட்டார். இதையடுத்து டிஎஸ்பி சந்திரசேகர் மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. தீவிர விசாரணைக்கு பின் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த அருண் ஜோஷி என்பவரை பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. காப்பர் ஜிங்க் சல்பேட் ஆகியவை கலந்து போலியாக தயாரிக்கப்பட்ட நகைகளை உருவாக்கி அதன் மேல் 3 அடுக்கு தங்க முலாம் பூசியுள்ளனர். மிகவும் கனமாக தங்க முலாம் பூசப்பட்டிருப்பதால் வங்கிகளில் நகைகளை உரசி பார்த்தாலும் அவை தங்கம் போலவே தெரிய வரும். இந்த போலி நகைகளை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் நிதி நிறுவனங்கள், அடகு கடைகள் என பாரபட்சமின்றி பல இடங்களில் அடகு வைத்து லட்சக்கணக்கில் பணம் மோசடி செய்துள்ளனர். செயின், நெக்லஸ் போன்ற சிறிய நகைகளாக இருந்தால் போலி என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் அதிக எடையுடன் கூடிய வளையல்கள், தங்க காப்புகளை உருவாக்கி அதன் மூலம் மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். இவர்களது நகைகள் உண்மை போலவே இருந்ததால் அவற்றை நம்பி வங்கி அதிகாரிகள் ஏமாந்துள்ளனர். இதுவரை 8 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. கோவையில் தயாரிக்கப்பட்ட இந்த நகைகளை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடகு வைத்து மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். இந்த மோசடிக்கு அருண் ஜோஷிதான் மூளையாக செயல்பட்டுள்ளார். விசாரணையில் மேலும் 3 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. கோடிக்கணக்கில் மோசடியை அரங்கேற்றிவிட்டு வெளிநாடு தப்பிச் செல்ல இந்த கும்பல் திட்டமிட்டிருந்தது. அதற்குள் ஜோஷி சிக்கிவிட்டதால் மற்ற 3 பேர் வெளிநாடு தப்பிச் சென்று விடாமல் இருக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். தலைமறைவானவர்களை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். அவர்கள் பிடிபட்டால் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே குமரி மாவட்டத்தில் கொல்லங்கோடு, நித்திரவிளை, பழுகல் மற்றும் மார்த்தாண்டம் பகுதிகளில் போலி தங்க நகைகள் வைத்து மோசடி செய்ததாக கேரளாவைச் சேர்ந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகள், ஃபைனான்ஸ் நிதி நிறுவனங்களில் போலி நகைகள் மூலம் 8 கோடி வரை மோசடி நடந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.